அஸ்லாம் அலைக்கும். நம்ம வந்து மீன் பிரியாணி செய்ய போகிறோம், செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமீர் ஜாஸ்மின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அரை கிலோ கொடுவா மீன் கிளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இஞ்சி பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஆயில். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீனுக்கு எல்லா மசாலா, மீனுக்கு தேவையான மசாலா போட்டாச்சு. நல்லா மீன் ஊறட்டும். 150 கிராம் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய தக்காளி 2, 3 பச்சை மிளகாய், 1/2 லெமன், புதினா கொத்தமல்லி தேவைக்கேற்ப, பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், இஞ்சி 1/2 டீஸ்பூன், 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மீன் பொரிச்சிக்கலாம். தவா சூடாகட்டும். தவா சூடாகிடுச்சு, தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. மீன் பிரியாணிக்கு வந்து கொடுவா மீன் இது மாதிரி மீன் தான் நல்லாயிருக்கும். கொடுவா பெரிய செங்கரா மீன் தான் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் நல்லா வேகட்டும். எந்திரிச்சு இப்போ திருப்பி போடலாம் மீனை. மீன்லாம் திருப்பி போட்டாச்சு, நல்லா வேகட்டும். எந்திரிச்சு இப்போ எடுத்துடலாம், ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. ஏன்னா முழுசாக வெந்துட்டால் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அரைவேக்கடாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பிரியாணியில் தம் போடும்போதே மீனை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சிக்கலாம். மீன் எல்லாமே நம்ம பொரிச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி செய்ய போகிறோம். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாகிடுச்சு. நம்ம மீன் பொரிச்ச ஆயில் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். பாதி பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 1 கிளாம்பர், 1 பட்டை. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு, தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு மட்டும், புதினா கொத்தமல்லி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வீட்லேயே அரைச்சிது, 1 டீஸ்பூன். மொத்தத்துக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிருக்கோம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா வதக்கிக்கலாம். நம்ம 3/4 கிலோ அரிசி வந்து 1 கப்பில் அளந்துக்கிட்டோம். 2 கப்பு இருந்துச்சு. 2 கப்புக்கு நம்ம 4 கப்பு தண்ணி ஊற்றுறோம். நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். கொதிக்கிது, திறந்து பார்க்கலாம். இப்போ அரிசியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். திறந்து பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு. இப்போது
கலர் பொடி தேவையானவங்க போட்டுக்கோங்க. நாங்கள் லைட்டாக போட்டுக்கிறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி உடஞ்சிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். தண்ணிலாம் நல்லா வத்தியிருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வைக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு இது மாதிரி நூற்றி விட்டு இங்கே மீன் வச்சிடலாம். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா மீனையும் வச்சிடலாம். மீனை மிக்ஸ் பண்ணியாச்சு சாப்பாட்டு கூட. இப்போ புதினா கொத்தமல்லி தேவைக்கேற்ப இப்போ தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய்யும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பு சிம்மா வச்சு தம் விட்டுடலாம். இப்போ தம் திறந்து பார்க்கலாம். கரெக்டாக நம்ம 7 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறோம். அப்புறம் தம் உடைக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். மீன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி சகர் சாப்பாடு நாங்கள் மீன் பிரியாணி தான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.